என்னுடைய பேர் பெருமாள் சாமி. நான் வந்து நாதிவளையம் பகுதியைச் சேர்ந்தவன். கோபி பகுதியை பொறுத்த வரைக்கும் கீழ்பவானி என கொடிவேறு என பாயறதுனால ஆண்டுக்கு 3.5 லட்சத்துலேருந்து 4.5 லட்சம் நெல் மூட்டை விளையுது. இதை விற்கிறதுக்கு சரியான ஏல மையம் இல்லை, இருப்பு வைக்கிறதுக்கு சரியான குடோன் வசதியும் எங்ககிட்ட இல்லை. அதனால் ஒரு பெரிய அளவில் எங்களுக்கு ஒரு குடோன் வசதி வேணும்னு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார்கள். 10 ஏக்கர் நிலத்தில் ஏறத்தாழ 20,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குடோன்களை அமைத்து கொடுத்துருக்கிறார்கள். அதுபோக இங்கே ஒரு உணவு விடுதி, ஒரு வங்கி, அதே மாதிரி வச்சு கிரேடு தரம் பிரிக்கிறதுக்கான ஒரு கட்டடம், அதே மாதிரி ஒரு ஏல மையம் எல்லாம் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால் எங்களுக்கு வந்து இங்கே உற்பத்தி ஆகிற நெல்லை எங்களுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கிறதுக்கு அரசாங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொள்முதல் செய்யறதுக்கு ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார்கள். அதற்காக விவசாயிகள் சார்பாக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி.